வணக்கம் மக்களே. ஸோ இன்றைய டிசி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கஸ் வந்து ஓப்பனாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு, ஹெவி ரெயின்ஃபால் ஆன் இந்தியன் ஃபுட்பால் ஆன் சதர்ன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்க ஒன்று கேபிஎஃப்சி, சென்னை என்எஃப்சி, பிஎஃப்சி, இந்த மூணு கிளப்ஸில் ஏதோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு அப்டேட்டுங்க வந்து மார்க்கஸ் கொடுக்க போகிறாரு, இல்லைனா சம்திங் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தான் மார்க்கஸ் சொல்லியிருக்காரு. பட் அது சென்னைனா இருக்குமா அப்படின்னு ஃபேன்ஸ் இப்போ குழப்பத்தில் இருக்காங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஏடிகே மோகன் பகானுக்கு கார் மெகக், அப்புறம் ராய் கிருஷ்ணா ரெண்டு பேரும் இந்தியாவில் லேண்டட் ஆகிட்டாங்க. ஒடிஷா எஃப்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைனிங் அது முடிஞ்சிருச்சு, ஜானதன் பெரேராவை சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை வந்து கேஎல் நவ், பிரிட்ஜ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஹெக்டர் ரோடாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஃபெண்டரை, ரெண்டு பேருமே ஸ்பானிஷ் அப்படிங்கிறதுனால இன்னுமே கூட அவங்களுக்கு அட்வான்டேஜ். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் எஃப்சி நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, மூணு ரிலீஸுங்க அது பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் அட்வைஸ் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி மெர்லின் அவரை வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஃபேன்ஸுக்கு, ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 90% கன்ஃபார்ம் அப்படிங்கிறது இப்போ 100% நம்பியாச்சு. கிர்கிஸ்தானிலேருந்து புதிய நண்பர் அப்படி இப்படின்லாம் போட்டிருந்தாங்க. இவருடைய பழைய ஃபுட்பால் வீடியோஸும் இவர் கோல் அடித்த வீடியோஸையும் பார்த்து ஃபேன்ஸ் ரசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கியா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒரு வெறி ஏத்தத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அவர் சைன் பண்ணதுனால கோச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டே வார்த்தையில் முடிச்சிட்டாரு, பர்சனாலிட்டி பேஷனாலிட்டி அப்படி இப்படின்லாம். ஸோ நிச்சயமாக ஒரு சூப்பரான ஒரு சைனிங் தான் இது. ஸோ ஏஷியன் சைனிங் டன் ஆகிடுச்சு, அடுத்த ஃபாரின் சைனிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் சொன்னது தான், இந்தியன் ஃபுட்பாலில் ஹெவி ரெயின் இருக்குது சவுத் இந்தியாவில், அதுவும் இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி கேபிஎஃப்சியாக இருக்கலாம், இல்லை சென்னை எஃப்சியாக இருக்கலாம், இல்லை பிஎஃப்சியாக இருக்கலாம், இல்லை எல்லா கிளப்ஸை பற்றியும் ஒன்று ஒன்று சொல்லலாம். பட் மோர் சான்ஸ் வந்து சென்னைக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நேற்று தான் வந்து மெர்லனை சைன் பண்ணி முடித்ததுனால இன்றைக்கி மறுபடியும் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேபி ஒரு இந்தியன் டொமஸ்டிக் சைனிங்கான இதாக இருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி ஏதோ இருக்குது, ஃபேன்ஸ் வந்து கொண்டாட ரெடியாக இருந்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் மெகக், அப்புறம் ராய் கிருஷ்ணா ரெண்டு பேருமே வந்து இப்போ இந்தியாவில் லேண்டட் ஆகிட்டாங்க. ஸோ ஏடிகே மோகன் பகானோட பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ அரைவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஏஎஃப்சி கப்பும் அவங்களுக்கு நெருங்கிட்டு வருது. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒடிஷா எஃப்சி பக்கம் போகலாமே. ஒடிஷா எஃப்சி வந்து இப்போது ரெண்டு பிளேயரை சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க, ஜானதன் பெரேரா அப்படிங்கக்கூடிய ஒரு பிளேயரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க, கேல் நோவும் பிரிட்ஜும் நாங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணோம், நாங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணோன்னு, ஹெக்டார் ரோடாஸ் ராமிராஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டிஃபெண்டர். ஸோ ரெண்டு பேருமே சைன் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டிவான மூ தான். ஸோ அடுத்து வந்து ஹைதராபாத் எஃப்சி, இவங்க என்னடான்னா நல்லா விளையாண்ட பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. போன வருஷம் நல்லா விளையாண்ட ரோலண்ட் ஆல்பர்க், அப்புறம் ஃப்ரான்ஸ் ஆண்டர்ஸா, லூயிஸ் சாஸ்திரி, இவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் அவங்க நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நல்லா விளையாண்ட ஃப்ரான்ஸ் ஆண்டர்ஸாக்கெல்லாம் ஏன் கான்ட்ராக்ட் கொடுக்கல அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ அவருக்கு வேறு எங்கேயோ வந்து ஆஃபர் வந்தது, அவர் தான் சூஸ் பண்ணாரா அப்படின்னு தெரில. பட் இது கொஞ்சம் மாறி இருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு மோசமான ஒரு ரூமராக போயிட்டு வந்து கோரோ டு சென்னை என்எஃப்சி, கோரோ டு கேபிஎஃப்சி, கோரோ டு ஒடிஷா எஃப்சி இப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது நான் ஏற்கனவே வந்து எத்தனையோ முறை பார்த்தாச்சு, போன வருஷமே கூட இது பார்த்தாச்சு. இப்போ இதை பேச ஆரம்பித்தோன்னா இது வந்து ரஃபேல் அகஸ்டோ டு சென்னை என்எஃப்சி அது மாதிரி ஆகிடும். கோச்சோட டாக்டிக்ஸ் படி பார்க்கும்போது கோச்சுக்கு வந்து ஒரு டாலான ஒரு ஃபிசிக்கல் உடைய ஒரு சென்டர் ஃபார்வர்டு தான் தேவை. ஸோ நிச்சயமாக அது கோரோவாக இருக்க மாட்டார். கோரோவை வந்து சென்னை எஃப்சி பிக் பண்ணுறதா இருந்தால் போன வருஷமே பிக் பண்ணியிருக்கலாம். பட் எதனால் இது அப்படிங்கிறது தெரில. மார்க்கஸ் வந்து சும்மா சொன்னாரா இல்லை எதனால் சொன்னார் அப்படிங்கிறது தெரில. இட்ஸ் நாட் அ ரூமர்னு உடனே இங்கே போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து ஒரு அர்ஜென்டினியன் ஸ்ட்ரைக்கருக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, ஜார்ஜ் பெரேரா டியாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்ஜென்டினியன் ஸ்ட்ரைக்கர்கிட்ட. ஸோ இது என்ன வேணால் ஆகலாம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஹக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி பிளேயருக்கு நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு ஆஃபருங்கிறது கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டர் பேக் அப்படிங்கிறதுனால, ஒரு இந்தியன் சென்டர் பேக் அப்படிங்கிறதுனால. மேபி இது நடக்குமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏ. ஸோ இவருக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போது
இதாக போயிட்டுருக்கு, இவரை டிரான்ஸ்ஃபர் ஃபீ கொடுத்து மும்பை சிடி வாங்கிட்டாங்க அப்படின்லாம் நியூஸ் வந்தது. பட் மார்கஸ் வந்து கம்ப்ளீட்லி டினை பண்ணியிருக்காரு, இல்லை அதில் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு அவர் நார்த் ஈஸ்ட் பிளேயர் தான், பார்க்கலாம். 2 கோடி கொடுத்தா தான் அவரை விற்கிறதா வந்து நார்த் ஈஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மார்கஸ் சொல்லியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.